மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இங்க பாருங்க, இது பயங்கர கிண்டலான ஒரு விஷயம். யாராவது இஸ்ரவேல் போயிருக்கீங்களா? எரிகோவுக்கு போனீங்கன்னா அந்த மலையை பார்க்கலாம். எரிகோல இருந்து காட்டியிருப்பாங்க மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன் சொல்லி, அந்த மலைக்கு கொண்டு போய் இவன் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் இயேசுக்கு காட்டுகிறான். உலகத்தின் ராஜ்யங்களை எப்படி காட்டுறான் என்று எனக்கு கேட்காதீர்கள். மல்டிமீடியாவில் காட்டினானோ தரிசனத்தில் காட்டினானோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா. காட்டுனான் இப்படி சொல், நான் நினைக்கிறேன் கர்த்தாவே ராஜ்யங்களை எல்லாம் ஒரு விசை நீர் பாரம்னா தானா இயேசுவே பார்த்துருப்பார் சரியா? எப்படியோ காட்டிட்டான். காட்டி விட்டு பிசாசு இப்படி சொல்கிறான், இதையெல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். இப்போ இது ஒரு பெரிய கிண்டலாம் இல்லையா? இதெல்லாம் யாருடையது? இயேசுவினுடையது சரியா? வேதம் சொல்லுகிறது கொலோசேயர் புத்தகத்திலே, உண்டான எல்லாமே இயேசுவால் உண்டானது. அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். அந்த உண்டாக்கினவரும் உரிமையாளருமாகி அந்த இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லுகிறான், உமக்கு தருகிறேன் என்று. அவன் பொய்யா சொன்னான் இல்லை? என்ன தெரியுமா இந்த சங்கதி, அவன் இப்படித்தான் அவன் கிண்டலாக சொல்லி இருக்க வேண்டும், இயேசுவுக்கு புரிந்திருக்க வேண்டும். இந்த ராஜ்யங்களை எல்லாம் பார்த்தீரே ஐயா, இதெல்லாம் உம்முடையது அல்லவா? நீர் தானே உண்டாக்கினீர். ஆம். நீர் ஏன் உண்டாக்கினீர் ஐயா? மனுஷனுக்கு கொடுக்க கொடுத்தீர் அல்லவா? ஆம். அவன் எனக்கு கொடுத்து விட்டான். நீர் மனுஷனுக்கு கொடுத்தீர், அவன் எனக்கு கொடுத்து விட்டான். சாரி, இப்போ இது என்னுடையது. உம்முடையது தான் பாவம். நீர் உண்டாக்கினதே நீர், உரிமையாளன் நானாகிவிட்டேன். காரணம், நமக்கு இடையிலே இருந்த மனுஷன். வேண்டுமா? உம்முடையது உமக்கு வேண்டுமா? எப்படி இருக்கும்? உம்முடையது உமக்கு வேண்டுமானால் ஒரு வேலை செய்யும். அந்த இடத்துல கிரேக்க சொல் ப்ராஸ்குனேயோ என்ற ஒரு அழகான சொல் இருக்கிறது. இந்த தமிழில் இருக்கிறது போல ஒரு அர்த்தம் அல்ல அது. அதாவது, தொடர்ந்து நீர் என்னை வணங்கும் என்று பிசாசு சொல்லுகின்ற தைரியம் அவனுக்கு இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருக்கா இப்படி குனிஞ்சி எனக்கு ஒரு குட்டி கௌரவம் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இப்போ தமிழ் பைபிளில் பார்க்கும்போது என்னமோ இயேசு அப்படி அட்டாங்க நமஸ்காரம் பண்ணி இவனுக்கு பூசையெல்லாம் பண்ணி பிசாசே உனக்கு அரோகரா கோவிந்தா அல்லேலூயான்னு இவனுக்கு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குது. ஆஹா, அப்படி கிடையாது. பிசாசு என்ன சொல்லுகிறான் அப்படி சொல்லுவானா பிசாசு இயேசுவுக்கு? யோசிங்க. ஆண்டவரே, ஒரு கொஞ்சம் ஒரு தடவை என்னை கௌரவியும் ப்ரஸ்குன்னையும், அதான் கிரீக் வேர்டு, எழுதுறவங்க எழுதிக்கிறேங்க, ரெக்கார்டும் ஆகுது. ஸோ அப்போ பார்க்கலாம் நீங்கள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தருவேன். பாரமாண்டவரை எவ்வளவு சீப்பாக தருகிறேன், பெரிய காஸ்டே கிடையாது. கொஞ்சம் இப்படி சாட்சி, ஒரு தடவை எனக்கு இதை செய்யும், அவ்வளவே உமக்கு தருகிறேன். பாருங்க, இந்த அப்பா அம்மாருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும். நான் சொன்னேன், அப்பா அம்மாருக்கு மகள் மாதிரி இருந்தால் இந்த ஃபீலிங் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மகள் இருக்கு, 8 வயசு மகள். இப்போ என்னுடைய மகளுக்கு ஹீரோ நான் தான். நீங்கள் என் மகக்கிட்ட இப்படி கேட்டிங்கன்னா, உலகத்திலே அழகான ஆள் யாருன்னு என்னையத்தான் சொல்லும் சரியா? உடைய மகள்கிட்ட கேட்டால் உலகத்திலேயே வீரன் யார்? எங்கள் டேடி சரியா? ஆனால் யாரோடையாவது சண்டை போடிக்க விட்டு பார்த்தா தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது நான் தான் படிக்க வைக்கணும், உடுப்பெல்லாம் எல்லாத்துக்கும் நான், என் மகளுக்கு நான் தானே செலவழிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனா செலவழிப்பான். இதெல்லாம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே எவ்வண்ணையோ பார்த்து, நீரின்றி மீன் இல்லை, நீ இன்றி நான் இல்லைன்னு சொல்லிடுவா சரியா? உனக்காக பிறந்தேன் என்றுவான். இங்கே இவ்வளவு பெற்று வழக்கி வளர்த்து செலவழிச்சு ஆளாக்குனா ஏண்டியோ ஹீரோ? அது அன்று, இன்று அவர். என்னடி இது? இதுதான் இயற்கை. எப்படியாவது ததுங்கினத்துவம் பண்ணி அவனை, அவன் இப்ப எங்க இருக்கிறானோ தெரியாது அந்த ராஸ்கல் சரியா? என்னுடைய 8 வயது மகனை எதிர்காலத்தில் என்னிடத்துல இருந்து திருட போகின்ற அந்த கயவன், என் மருமகன், எங்கே இருந்து தொலைக்கிறானோ எனக்கு தெரியாது. ஆனால் அவன் 100 நாள் இவளை மனைவியாக்கி கொண்ட பிறகு கொஞ்ச நாள்ல நான் கேட்பேன், என் மகளை காப்பாத்து கேட்பேன், வாங்கம்மா வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போவேன் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்கணும்,
அப்ப அவன் கிட்ட நான் போயிட்டு கேட்கணும், எவன் கிட்ட? நேத்து பிறந்த பையன். உண்மை தானே? கட்டி கொடுத்து அந்த சர்ச்ல இப்படித்தான் கையை பிடிச்சி கொண்டு வந்து இந்த மணமகளை மகனுக்கு கொடுக்கறதையா நான் தான் கொடுக்கறேன்னு கொடுத்த என்னக்கிட்டயா கேம் கேட்பான். இப்ப முடியாது அங்கிள், நான் பாப்போம் நெக்ஸ்ட் மந்த் பாப்போம். எப்படி இருக்கும் எனக்கு குத்துனா? மகளுக்கு ஆபத்துனால குத்துறது இல்லை. இப்பவே தீர்க்க தரிசனமா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். மற்றவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து இப்பவே தீர்க்க தரிசனமா தரிசனத்துல இதெல்லாம் கண்டு தீர்க்க தரிசனத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைய பெத்து விட்டு இல்லை உண்மையா இல்லையா? இது உண்மை தானே? இந்த உணர்வு இருக்கிற ஆட்களுக்கு இயேசுவினுடைய உணர்வு புரியும். எப்படி? அதாவது தான் படைத்ததை மனுஷனுக்கு கொடுக்க அவன் பிசாசுக்கு கொடுத்து விட்டு பிசாசு வந்து சொல்லுகிறான் வேண்டுமா? ஒரு தடவை என்னை வணங்கும் எப்படி இருக்கும்? ஆனால் ஒன்று தெரியுமா, இயேசுவுக்கு தெரியும் இன்னும் 3.5 வருடங்களில் எப்படியும் நான் இதை எடுக்கத்தான் போகிறேன். இன்னும் 3.5 வருடங்களில் மவனே சிலுவையிலே நான் மறித்து உன் தலையை நசுக்கப் போகிறேன். ஆதியாகமம் 3:15 படி. அது உனக்கு தெரியாதடா, ஆனால் எனக்கு தெரியும். சரியா? அவருக்கு தெரியும் தானே? அவருக்கு வந்துச்சு முதல்ல கோபம் வரல தெரியுமா? அந்த கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்லும் போது எப்படியடா நீ சொன்ன கேட்கல, சும்மா சொன்ன மனுஷன் 40 நாள் மாத்திரமா. அந்த மேல அந்த குதின்னு சொன்ன போது கூட அவர் கோபம் வந்து அவர் கத்தல. சரியா? அவர் சொன்னார், தேவனாகிய கர்த்தரை பரிச்சை போறாதிருப்பாங்க. ஆனா இதை சொன்னால என்ன கொஞ்சம் குனிஞ்சு வணங்குங்க ஒருக்கானு. இது ஓவர், பிசாசு ஓவர் ஆயிட்டான். என்ன சொன்னார்ன்னு பாருங்க. அதற்கு இயேசு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள். அப்பாலே போ சாத்தானே எப்படி சொல்லிருப்பாரு இயேசு? அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லிருப்பாரா? இல்லாட்டி சில சிஸ்டர்மார் ஜெபம் பண்ற மாதிரி அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லிருப்பாரா? இல்லாட்டி இந்த இயேசு படங்கள் பாத்திருக்கீங்களா? இயேசு படத்துல இயேசு பேசுற விதம் பார்த்தா பயங்கர காமெடியா இருக்கும். விளங்குதா? எல்லாத்தையும் அவர் அப்பாலே போ சாத்தானே இயேசு எப்படி பேசுவோம்? அதாவது அவர் அவ்வளோ பலவீனமாக இருக்கும். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஐஸ்வர்யவான் வந்து இயேசுக்கிட்ட எல்லாம் கேட்குறான். கடைசியில் இயேசு சொல்கிறாரு, எல்லாத்தையும் விற்று ஏழைக்கு கொடுன்ட்டு. ஆனால் துக்கத்தோடு திரும்பி போகும்போது அந்த இயேசு படத்தில் இயேசு எப்படி திரும்ப சொல்லுகிறாரு, திரும்பி பார்த்து சீஷர்களை பார்த்து, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது இலகுவாக இருக்கும். இப்படி சொல்கிறாரு. ஆனால் உண்மையாக அப்படியே சொல்லியிருப்பார். அவன் போகும்போது பாத்திரமா வேறு போகுது. இந்த மாதிரி பணக்காரெல்லாம் பரலோகத்துக்கு போகிறத விட ஒட்டகத்தை கொண்டாந்து ஊசியின் காதலுக்கு நுழைக்கலாண்டி அப்படி தான் சொல்லியிருப்பார். அதுபோல் அப்பாலே போ சாத்தானு எப்படி சொல்லியிருப்பார்? அவருக்கு உண்மையிலே இயேசுவுக்கு ஆவி ஆத்மா சரீரம் எட்டம் மாறினது அந்த இடத்துல தான். தாங்க முடியாம போயிருச்சு அவர்கள். ஏன்னா அப்படி கத்தினீர் சொல்லிருப்பானா? யோசிச்சு பாருங்க, அவனுக்கு தெரியுமா தெரியாது இது யாருன்னு. அவர் அப்பாலே போ சாத்தானு சொன்னோடனே ஓடி இருப்பான் இல்லையா? அவன் ஓடும் போது இங்க இருந்து இவர் கத்துறாரு, வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அதாவது அப்பாலே போ சாத்தானு கத்துறான், அவன் போ போயிட்டான், அவன் போறான் போ, போகும்போது ஏய் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை கேக்குதா செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அவன் போகும்போது இங்க இருந்து கத்துறான், கேட்டுக்கிட்டே போடின்ட்டு. விளங்குதா அன்பானவர்களே? பிசாசு சரீர பிரகாரமாக நம்மை சோதித்து வெற்றி கொள்ள தவறின பிறகு நம்முடைய ஆத்ம ரீதியான சோதனையை நமக்கு கொடுத்து அதிலும் அவன் தோல்வி கண்ட பிறகு அவன் நம்முடைய ஆவியை சோதிக்கும் விதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் தருகிறேன், ஒரு தடவை தலையை குனிந்தால் போதும். ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், ஒரு தடவை உங்கள் பரிசுத்தத்தை கொஞ்சம் மறந்துவிட்டு பிசாசுக்கு தலையை சாய்த்தால் போதும். ஒரு தடவை யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இது எத்தனை தடவை வந்திருக்கும். பிசாசு ஒரு தடவை
எனக்கு நேரம் கிடையாது இதெல்லாம் உதாரணம் வழியாக விளக்குவதற்கு. ஒரு தடவை கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை செய்ய வைப்பான். அதாவது இயேசு பிசாசுக்கு வணக்கம் செலுத்துவது ஆண்டவருக்கு கொஞ்சமாவது பிடிக்குமா? பிடிக்காது. ஆகவே அன்பானவர்களே, ஒரு தடவை தொடர்ந்தல்ல ஒரு பிசாசு உங்களை உலகத்துக்கு கொண்டு போய் பின்வாங்க வைத்து உங்களை நாசமாக்குவதை விட அவனுக்கு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? உங்களை இங்கேயே வைத்து கொண்டு அவ்வப்போது அவனுக்கு தலை வணங்க வைப்பது. ஒரு தடவை பிசாசுக்கு, ஒரு தடவை இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆம் என்று சொல்லி கொஞ்சம் உங்கள் பரிசுத்த நிலைமையை விட்டு சாய வைத்தால் போதும். ஒரு தடவை, ஆனால் உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு தடவை கண்ணாடி பாத்திரத்தை தரையிலே போட்டு உடைத்தாலும் உடைந்தது தான். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவனமாயிருங்கள்.